விஜயகாந்துக்கு வைத்த அதே செக். ராமநாதபுரத்தில் 5 ஓபிஎஸ்கள், பின்னணியில் பழைய கூட்டாளிகள், குழப்பத்தில் தொகுதி மக்கள், தலை சுற்றும் தேர்தல் ஃபார்முலா. ஆரம்பத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றால் கணிசமான தொகுதிகள் கிடைப்பது மட்டுமின்றி ராஜ்யசபா இடமும் கிடைக்கும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. அதில் முதற்கட்டமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் இடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்த ஓபிஎஸ் தேர்தலில் தோற்கும் பட்சத்தில் தனது மகனுக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பாஜக ஓபிஎஸ் இடையே கூட்டணி கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நீண்ட இழுபறியாக நீடித்தது. அதில் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தேர்தல் பணிக்குழு தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் 3 தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு 1 தொகுதி தருவதாக பாஜக கூறியுள்ளது. மேலும் அந்த தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பாஜக வலியுறுத்தியது. அப்போது இதை கேட்டு அதிருப்தியடைந்த ஓபிஎஸ் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாக நீடித்து வந்தது. அதே வேளையில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என சொல்லப்பட்டது. இத்தகைய சூழலில் கடந்த வியாழக்கிழமை இரவு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுயேச்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன், என்னுடைய பலத்தை நிரூபிக்கவும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்கவும் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறோம், மேலும் இதற்காக 4-5 சின்னங்கள் ஆலோசித்து வைத்துள்ளோம், தேர்தல் ஆணையம் தருவதை பொறுத்து வெளியில் அறிவிப்போம் என தெரிவித்திருந்தார். இதனிடையே பாஜக கூட்டணியில் இருக்கும் ஓபிஎஸ்ஸின் உரிமை மீட்பு குழுவிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தனது நிர்வாகிகளுடன் சென்று ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி, அதிமுக சார்பில் ஜெயப்பெருமாள் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இத்தகைய சூழலில் தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 4 சுயேச்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் 25 தேதியன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று ஓ பன்னீர்செல்வம் பெயர் கொண்ட 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட இருப்பதால் ராமநாதபுரம் வாக்காளர்களுக்கு கடும் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் இதுபோன்று செயல்படுவதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பிரபலங்களின் பெயர்களில் உள்ளவர்களை தேர்தலில் போட்டியிட வைப்பது அரசியலில் ஒன்றும் புதிதல்ல. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட போது அதே தொகுதியில் அதே பெயரில் மற்றொரு நபரும் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.